அனைவருக்கும் வணக்கம். உச்சநீதிமன்றத்தில் இதுவரை வனஜா அண்ட் டீம் யாரும் மேல்முறையீடு செய்யவில்லை தகவலுக்காக. அதேபோல் உயர்நீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் திருந்திய தீர்ப்பு கோரி ரிவ்யூ பெட்டிஷன், தேர்ட் பார்ட்டி பெட்டிஷன்னு சொல்லக்கூடிய பெட்டிஷன் இது நாள் வரை தாக்கல் செய்யப்பட்டு அதற்குரிய வழக்கு எண் தனியாக எதுவும் பெறப்படவில்லை. இருந்தாலும் நாம் அனைவரும் வழக்கில் இணைய தயாராக உள்ள அப்படிங்கிற யாரெல்லாம் ஆர்வம் காட்டினீங்களோ, விருப்பம் காட்டினீங்களோ, அவர்களுடைய பெயர் பட்டியல் தனியாக தயார் செய்யப்பட்டு அவர்கள் தனியாக குழுவாக இணைக்கப்பட்டுள்ளனர். ஒருவேளை ரிவ்யூ பெட்டிஷன் தாக்கல் செய்யப்பட்டாலோ, உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டாலோ, உடனடியாக இந்த 100க்கும் மேற்பட்டு நாம் இணைத்துள்ள ஆசிரியர்கள், வழக்கில் இணைய தயாராக உள்ள ஆசிரியர்கள் அவர்களுக்கு தனியாக ஒரு ஃபார்ம் அனுப்பி வைக்கப்பட்டு விவரம் கோரப்பட்டு வழக்கில் அடுத்த நாளே இணைக்கப்படுவார். இதற்கிடையில் கேவியட் மனுவும் உச்சநீதிமன்றத்தில் 90 நாள் செல்லுபடியாகும் தன்மையில் உள்ளது. எனவே நம்மை மீறி எந்த தடை உத்தரவும் பிறப்பிக்க இயலாது. இவையெல்லாம் தகவலுக்காக ஏற்கனவே பலமுறை சொல்லியுள்ளேன். தற்பொழுதும் பல ஆசிரியர்கள் வழக்கு உண்டா, நிலுவையில் உண்டா என்ற சந்தேகம் எழுப்புகின்றனர், அவர்களுக்கானது. அதே போல் இந்த பதவி உயர்வு வழக்கு விசாரணை எதுவும் தற்பொழுது இதுவரை கிடையாது. எந்த விசாரணையோ வழக்கு பதிவுகளோ கிடையாது. அரசு மேல்முறையீடு செய்யவில்லை, அரசு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. தகவலுக்காக நன்றி. உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய பட்டதாரி ஆசிரியர்களில் இரு பிரிவாக செயல்படுகின்றனர். அதாவது இரு விதமான கருத்து நிலைப்பாடுகள் அங்கு உள்ளன. ஒரு சாராருடைய நிலைப்பாடு என்னவென்றால், தற்பொழுது பணியில் உள்ள உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள், அதாவது யாரெல்லாம் பிஜியிலிருந்து ஹைஸ்கூல் ஹெட்மாஸ்டர் வந்தாங்களோ, அவர்களை தீர்ப்பின்படி மறுபடியும் மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியராக வந்து நீங்கள் பணியமர செய்யணும். பிஜி டு ஹைஸ்கூல் ஹெச்எம்ஐ யாரெல்லாம் வந்திருந்தாங்களோ அவங்களெல்லாம் மறுபடியும் பிஜியை அனுப்புங்க, அங்கே வேக்கண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். அந்த வேக்கண்ட்டில் யாரெல்லாம் சீனியர் டீச்சர்ஸோ பிடிஎஸ்எஸில் அவங்கள வந்து அங்கே நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு குரூப் வந்து சொல்லுது. இன்னொரு குரூப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதெல்லாம் முடியாது, 45 வருஷமாக இருக்கக்கூடிய நடைமுறையாக இருக்கக்கூடிய சீனியர் பிடிஸை வந்து ரெண்டு வே ஆஃப் அப்ரோச்சில் வந்து நீங்கள் வந்து ப்ரொமோஷன் கொடுங்க. ஒன்று ஹைஸ்கூல் ஹெட்மாஸ்டராக ப்ரொமோஷன் கொடுங்க, இன்னொன்று பிஜியாக ப்ரொமோஷன் கொடுங்க. தீர்ப்பு அவ்வாறு இருந்தாலும் அரசு வந்து இதற்கு வேறு மாதிரியான கொள்கை முடிவு எடுத்து அறிவிக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காங்க. இது ரெண்டு பேரும் அவங்க இருக்காங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த ரெண்டு பேருடைய குரூப்லையுமே பார்த்திங்கன்னா, இந்த டெட்டுங்கிற மேட்ரி அவங்க ரெண்டு பேரும் மறந்துட்டாங்க. டெட்டு முடித்தவங்களுக்கு தான் ப்ரொமோஷன் கொடுக்கணுங்கிற நீதிமன்ற ஆணை இருப்பதையே இருவரும் மறந்துட்டாங்க. பார்ப்போம், உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இருந்தால் கொஞ்சம் வேலைக்கு சொல்லி பாருங்கள். இப்படிலாம் தீர்ப்பு இருக்குதுங்க ஐயா, அப்படிலாம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு செய்ய முடியாது அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்துங்க. சரி, நன்றி, வணக்கம். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க ஒரு குரூப்பு, நாங்கள் அந்த தீர்ப்பெல்லாம் நம்ப மாட்டாங்க, நாங்கள் டைரெக்டாக என்சிஆர்டிக்கு போகிறோம், சாரி என்சிடிக்கு அந்த ஃப்ரேம் பண்ண இடத்துக்கே போயிட்டு டைரக்டரேட்டுக்கு போயிட்டு இதுக்கு நாங்கள் விளக்கம் கேட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அங்கே என்சிடிக்கு டைரெக்டாக போயிட்டு அப்ளிகேஷன்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க. ஒரு குரூப்பு ஒரு சங்கம் கொடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கு ஒன்றும் பதில் வந்ததாக இது வரைக்கும் யாரும் போடலை. விளக்கம் கேட்டிருந்தாங்க, நீதிமன்ற தீர்ப்புலாம் வந்ததுக்கு பிறகு போயிட்டு எங்களுக்கு இது விளக்கம் சொல்லுங்கள், இதெல்லாம் உண்மைதானா, இந்த தீர்ப்புலாம் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு. ஸோ அப்படியும் ஒரு குரூப் இயங்கிக்கிட்டு இருக்கு, அவங்களும் ஒரு சங்கம்தான், உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கும், பார்த்துக்குங்க. மீண்டும் வணக்கம். இந்த வழக்கு, இந்த டெட்டு பதவியர் வழக்கு எந்தெந்த ஆங்கிளில் பயணம் செய்கிறது அப்படிங்கிறதுல பல பேருக்கு பல குழப்பங்கள் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டுங்கிறாங்க, ஹை கோர்ட்டுங்கிறாங்க, அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய ரிவ்யூ பெட்டிஷனுங்கிறாங்க, திருந்திய தீர்ப்புன்னு சொல்கிறாங்க, 3 நபர் நீதிபதினு சொல்கிறாங்க, சென்னை கோர்ட் சொல்கிறாங்க, மதுரை கோர்ட் சொல்கிறாங்க. இப்படி பல்வேறு குழப்பங்கள் ஆசிரியர்களுக்கும் இருக்கிறது. ஸோ அதை தெளிவுபடுத்தும் விதமாக ஒரு சின்ன பதிவாக சொல்லிடுறேன், ஒரு 2-3 நிமிஷத்தில் சிம்பிளாக புரிஞ்சுக்கிங்க. இந்த தீர்ப்பு சொன்னதில் மதுரை தீர்ப்பு சென்னை தீர்ப்பில் வந்து தேதிகளில் டிஃப்ரென்ஸ் இருக்குது, கட் ஆஃப் டேட், டெட்டு கட் ஆஃப் டேட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் எங்களுக்கு இறுதியாக ஒரு கட் ஆஃப் டேட்டை கொடுங்கன்னு கவர்மெண்ட் வந்து நீதிமன்றத்திட்ட கேட்டிருக்காங்க. அதனால் தலைமை நீதிபதி 3 நபர் குழுவை அமைக்க சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இன்னும் அவர் 3 நபர் நீதிபதிகளை அவர் யார் யாருன்னு செலக்ட் பண்ணி அதுக்கு ஒரு ஆர்டர் போட்டு அந்த பெஞ்சை இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, அதாவது விசாரணை ஸ்டார்ட் பண்ணல. அதனால் அப்படி ஒரு ப்ரேயருடன், வேண்டுகோளுடன் 3 நபர் நீதிபதிகள் அமர்வு
ஒரு நாள் அமர்வார்கள், ஆனால் இதுவரை அமரவில்லை. நீதிபதிகளையும் இன்னும் யாரும் தேர்வு செய்யவில்லை, தலைமை நீதிபதி தேர்வு செய்யவில்லை. இது ஒரு ஆங்கிள். அந்த பெஞ்சு வந்து குறிப்பாக டெட்டினுடைய கட் ஆஃப் டேட்டை மட்டும் முடிவு செய்வார்கள். இது ஒரு ஆங்கிள்ங்க, இது ஒரு அணுகுமுறை, இது ஒரு நடக்கும். ரெண்டாவது அணுகுமுறை பார்த்தீங்கன்னா, 1வதுலேருந்து 8வது வரைக்கும் உள்ள டீச்சர்ஸுக்கும் டெட்டு வேணாங்க, அதுபோல் ஹைஸ்கூலில் இருக்கக்கூடிய ஹெட்மாஸ்டருக்கும் டெட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் வந்து இந்த தீர்ப்பு கையாக மறுபரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க தான் கேள்விப்படுறோம். அந்த வழக்கு விசாரணை ஏற்கனவே தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகளிடம் தான் செல்லும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இது ஒரு ஆங்கிள், ஆனால் இதுவும் இன்னும் நடைபெறலை. அது வந்து அவங்க ரிவ்யூ பெட்டிஷன் போகிற அன்னைக்கு ஒரு வேளை இது நடக்கலாம். இது ரெண்டாவது அணுகுமுறை. மூன்றாவது அணுகுமுறை வந்து, இந்த 2/6/2023 தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் மேல்முறையீட்டுக்கு போகிறோம்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு டெல்லிக்கு மேல்முறையீடு SLP பெட்டிஷன் தாக்கல் செய்வது என்ற பெயர் அங்கே போகலாம். அதாவது அந்த வனஜா அண்ட் டீம்ஸ் வந்து அவங்க ஒரு 41 பேர் இந்த வழக்கில் இருந்தாங்க, அவங்க வந்து இந்த வழக்கு எடுத்துகிட்டு உச்சநீதிமன்றம் போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது அது ஒரு ஆங்கிள், அப்படி போனால் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு நிலைப்பாடு, இது வந்து மூன்றாவது அணுகுமுறை, ஆனால் இதுவும் இன்னும் நடக்கலை. நான்காவது நிலைப்பாடு, சரிப்பா ஒட்டுமொத்தம் ஃபஸ்ட்லேருந்து வாங்க, நீ கல்லாட்டம் ஆடுற அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு படத்தில் சூரி. அது மாதிரி ஃபஸ்ட்லேருந்து கேஸை ஃபைல் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து அந்த வழக்கை வந்து உயர்நீதிமன்றத்தில் புதிய வழக்காக தொடர்ந்து அந்த வழக்கு மறுபடியும் விசாரணைக்கு கொண்டு வந்து இது வரைக்கும் சொல்லாத கருத்துக்களை அல்லது சொன்ன கருத்துக்களையும் மீண்டும் புது வழக்காக தொடர்ந்து வாதாட முயற்சி செய்வது அப்படின்னு ஒரு அணுகுமுறை இருக்குது. இது புது வழக்காக தொடரணும்னா அது 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் அந்த வழக்கு நீடிக்கும். ஸோ அதனால் அதுவும் சாத்தியமில்லை தற்பொழுது. அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் மீது இந்த நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறை ஏன் நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாததுனால உங்கள் மீது ஏன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கக்கூடாது அப்படிங்கிற நோட்டீஸை அரசாங்கத்திற்கு நாம் வந்து இந்த தீர்ப்பை சுட்டிக்காட்டி இஷ்யூ செய்யலாம். யார்? நாம், நம்மளுடைய இந்த ஸ்டேட் குரூப் அட்மின்ஸ் அண்ட் ஸ்டேட் குரூப்ஸ்னு வச்சுக்கோங்களேன், செய்யலாம். முதல்ல நோட்டீஸ் கொடுக்கணும், இந்த மாதிரி நான் ஏன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு உங்கள் மீது அரசாங்கத்து மீது தொடுக்கக்கூடாது, நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி, அது ஒரு நடைமுறை. அதுக்கப்புறம் வந்து அவங்க அதுக்கு வந்து ஆமாம் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம்னு சொன்னாலோ அல்லது எங்களுக்கு நடைமுறை சிக்கல் இருக்குதுன்னு சொன்னாலோ ஏதேனும் சொல்கிறாங்க, ரிப்ளை வச்சுன்னா சிம்பிள் ரிப்ளை சொல்கிறாங்கன்னா அவர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுப்பது, அது அடுத்த நிலை. இன்னும் ஒரு 19 நாள் கழித்து அனைத்து செயல்முறைகளையும் இந்த மாநில அளவிலான ஒருங்கிணைப்பு குழு வெற்றிகரமாக தொடங்கும். ஏனென்றால் நீதிமன்றத்திற்கும் அரசாங்கத்திற்கும் அப்பீலண்ட்டாக வரக்கூடிய அந்த எதிர்மனுதாரர்களுக்கும் உரிய கால அவகாசத்தையும் அதில் உள்ள நிதானங்களையும் நாம் வந்து கடைபிடிக்க வேண்டியிருக்கிறது. ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, புகழ்பெற்ற வக்கீல்கள் உங்களுக்கு தெரியும், ஒரு 3 லாயர்ஸ் 4 லாயர்ஸ் இருக்காங்க நம்ம இந்த டெட்டு மேட்டரில், மதுரை அண்ட் சென்னையில். 4 பேருமே பதவி உயர்வுக்கு டெட்டு வேணுங்கிற தீர்ப்பு எங்கே எடுத்துகிட்டு போனாலும் கட்டாயமாக சீனியருக்கு தான் பாதிப்பு, அது பணியை தொடரவே டெட்டு வேணும்னு சொல்லப்படும். ஒன்று. ரெண்டாவது, 2011 பிறகு யாரெல்லாம் ப்ரொமோட் ஆனாங்களோ அவர்களை வந்து திரும்பவும் செகண்ட் கிரேடாக மாற்றும். ஸோ இந்த ஒரு சிக்கலும் இருக்குங்கிறது 4 வக்கீலுமே சொல்லிட்டாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாதகம். ஏன் தீர்ப்பில் விருப்பம் இல்லைன்னா, நீங்கள் மத்திய அரசாங்கம் சொல்லி சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரணும் அல்லது மாநில அரசாங்கத்துக்கு வாய்ப்பு இல்லை, மத்திய அரசாங்கம் சொல்லி சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரணும், ஆர்டி ஆக்ட்லேயே மாற்றம் கொண்டு வந்தால் தான் இது நடைமுறை சாத்தியம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க புகழ்பெற்ற வழக்கறிஞர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பு, இது எத்தனை நாட்கள் கழித்து இந்த பதவி உயர்வில் கையை வைத்தாலும், பதவி உயர்வு போடுறதுன்னு ஸ்டேட்மெண்ட்டில் கையை வச்சாலே டெட்டு அப்படிங்கிற கான்செப்ட் இல்லாமல் அரசாங்கத்தால் பதவி உயர்வு இனி போட முடியாது அப்படிங்கிறத உங்கள் எல்லாருக்கும் இந்த குழு வாயிலாக உறுதியாக தெளிவுபடுத்தி விரும்புகிறோம். அது எந்த ஆஸ்பெக்டில் வந்து அதனுடைய இது உடைய ஆரம்பித்தாலும் அதுக்கு உடனடியாக நீதிமன்றம் மூலமாக சட்ட போராட்டம் மூலமாக உரிய நடவடிக்கைகளை இந்த குழு எடுக்கும் என்றும் அதற்கு தங்களுடைய உறுதுணை எப்பொழுதும் தேவை என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். செகண்ட் கிரேட் மிச்சம் ஆகிறதுக்கு பேப்பர் 1 வேணும், செகண்ட் கிரேட் BT ஆகிறதுக்கு பேப்பர் 2 வேணும், BT மிடில் ஸ்கூல் HM ஆகிறதுக்கு பேப்பர் 2 வேணும், அதே போல் மிடில் ஸ்கூல் HM BO ஆகிறதுக்கும் பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருக்கிற BO டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தால் தான் அவர் BO ஆக முடியும். அதே போல் BRT BTயாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு டெட்டு தேவைப்படும். அதே போல் ஹைஸ்கூலில் இருக்கக்கூடிய BTs வந்து ஹைஸ்கூல் ஹெட்மாஸ்டர் ஆகிறதுக்கும் பேப்பர் 2 தேவைப்படுது. அதே போல் ஹைஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒரு BT PG அசிஸ்டண்ட்டாக மாறுறதுக்கும் அவர் BTங்கிற குவாலிஃபிகேஷனில் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷனால் அவரும் பேப்பர் 2 முடிச்சிருந்தால் தான் அதுக்கடுத்தது PG கன்வெர்ட் ஆக முடியும் அப்படிங்கிறது. இந்த 6-7 கேண்டிடேட்டுக்கு இந்த தகுதி தேர்வு என்பது தேவைப்படுவதாக இந்த தீர்ப்பின் மூலமாக தெள்ள தெளிவாக புலனமாக எனது
புரிகிறது. ஓல்டு பென்ஷனை நிறுத்தி நியூ பென்ஷன் கொண்டு வந்தாங்க, இந்த உலகம் ஏற்றுக்கொண்டது. சரண்டரை நிறுத்தினாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. ஊதியத்தை நிறுத்தி ஊக்கத்தொகையாக மாற்றினாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. உள்ள கற்பித்தலில் புது புது திட்டங்கள் வருது, ஏற்றுக்கிறாங்க. எல்லாம் தெரிய கல்வி வருது, என்ன நிறுத்தம் வருது, ஏற்றுக்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இதையும் ஏற்றுக்க வேண்டிய நிலைமையில் தான் ஆசிரியர்கள் வந்து தள்ளப்படுவார்கள். உண்மையில் இந்த வழக்கு 2022 பதிலாக 2012 தொடரப்பட்டிருந்தால் ரொம்பவும் விசித்திரமாக இருக்கும் இந்த நிலைமையே அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. சொன்னால் 10 காலம் இது ஒரு இழப்புன்னே சொல்லலாம். பதவி உயர்வுக்கு போகாமல் இருந்திருக்குங்க அப்படிங்கிறது ஒரு இழப்பாகவே சொல்லலாம் அனைவரும். இதில் உண்மையில் வருத்தப்படக்கூடியவங்க யாருன்னா டிஆர்பி மூலமாக வேலைக்கு வந்தவங்க தான். ஏன் அப்படின்னா டிஆர்பி என்பது ஒரு எக்ஸாம் இல்லையா, அந்த எக்ஸாமில் வந்து அவங்க பாஸ் பண்ணிவிட்டு வேலைக்கு வந்தது பிறகும் கூட டெட்டுங்கிறது மினிமம் குவாலிஃபிகேஷன் ஆகிட்டதுனால உண்மையில் டிஆர்பி முடித்தவர்களுக்கு நிச்சயமாக இது வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம். ஏன்னா ஏற்கனவே ஒரு எக்ஸாம் எழுதி நாங்கள் வந்திருக்கோம், மறுபடியும் ஒரு எக்ஸாம் எழுதணுமா அப்படின்னு கேட்குறது நம்மளுடைய காதுகளுக்கு விழாமல் இல்லை. அதே போல் இந்த வழக்கின் மூலமாக திரு சக்திவேல் அப்படிங்கிற ஆசிரியர் தொடர்ந்து அந்த வழக்கு தான் இவ்வளோ பெரிய புதாகரமாக வெடித்திருக்கிறது. ஆரம்ப புள்ளி சக்திவேல் தான். அதுக்கப்புறம் அந்த வழக்கு டெவலப் ஆகியிருந்தாலும் பல்வேறு ஆங்கிளில் முதல் கட்டம் வந்து திரு சக்திவேல் ஆசிரியர் தான். அவர் தான் வந்து ஆர்டிஏ ஆக்டில் இருக்கக்கூடிய ரூல்ஸை நீங்கள் ஏன் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணல, ஆக்டை ஃபாலோ பண்ணி ஏன் நீங்கள் ஜிஓ அரசாணை 12, 13 போடலை அப்படின்னு ஒரு குவஸ்டினை ரைஸ் பண்ணி தான் சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாரு. இப்போ அந்த சேலஞ்ச் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், கேவிஎட் மனுவும் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. டிஏ ஆக்டில் உள்ள மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பின்பற்றி பணி நியமனம் செய்தால் எங்களை போன்ற ஆசிரியர்களுக்கு வேலை கிடைக்கும் என்பது தான் அவருடைய கூற்றாக இருந்தது. நிறைய காலி பணியிடம் ஏற்படும், நாங்கள் போக வேண்டிய இடத்துல நீங்கள் ப்ரொமோஷன் மூலமாக அன்குவாலிஃபைட் பர்சன்ஸுக்கு ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேஸ் போட போய் தான் எவ்வளோ பெரிய பிரளயம் வெடித்திருப்பதாக வெடித்திருக்கிறது. அதை அனைவரும் உணர வேண்டும். உண்மையில் சொல்லப்போனால் இது ஒரு தனி மனிதரின் சிந்தனை, அவருடைய மூளையில் உதித்தது தான் இன்றைக்கு அரசு புள்ளி ஆசிரியர்களுடைய இந்த பதவி உயர்வு பயணம். அவருடைய முதுகில் ஏறித்தான் இவ்வளோ தூரம் பயணம் செய்திருக்கிறது. எனவே இதன் மூலம் பதவி உயர்வு சொல்லக்கூடியவர்கள் உண்மையில் திரு சக்திவேல் ஆசிரியர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்தவரை யாரும் மறக்க முடியாது, கண்டிப்பாக மறக்கவும் கூடாது. வழக்கின் ஒவ்வொரு படிநிலைகளிலும் டெட் ஆசிரியர்களுக்கு சாதகமாக இருந்து போராடி வெற்றியை பெற்றுத்தந்த திருமதி லாயர் அதாவது லாயர் திருமதி கவிதா ராமேஸ்வர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாம் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அரசாணை 12-13 தீர்ப்பு ரத்து செய்துவிட்டதால் புதிய அரசாணைகளை இயற்றி அதன் மூலமாகத்தான் பதவி உயர்வு இட முடியும். எனவே பதவி உயர்வு சேனலில் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கும் பொழுது புதுசாக ஜிஓ வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். உண்மையில் டெட்டு கேண்டிடேட்ஸில் யாருக்கு நம்மளால் இனிமேல் எழுதி பாஸ் பண்ண முடியாது பேப்பர் 2 அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் சப்போர்ட் கம்மியாக இருக்குது. அதே போல் அவங்களுக்கு டெட்டு பேப்பர் 1 செகண்ட் கிரேட் HMs அப்படிங்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ இனிமேல் எழுதி பாஸ் பண்ண முடியும், இனிமேல் வச்ச பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இவங்க வந்து அவங்க சாதகமாக இருக்கிறாங்க. இன்று 11/9/2023 டிட்டோ ஜாக் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்தில் உண்மையில் இந்த பதவி உயர்வுக்கு டெட்டு வேண்டும் வேணாம்ங்கிற சப்ஜெக்டை வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்லேயும் பேசலை. அதை வந்து அவருடைய அந்த கொள்கையில் வந்து ஒரு அந்த ஆர்ப்பாட்ட பாயிண்ட்டில் ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கல அப்படிங்கிறது ஒரு வகையில் டெட்டு முடித்தவர்களுக்கு கொஞ்சம் திருப்தி அளிக்கும் செயலாக இருக்கிறது. முக்கியமான குறிப்பு, அரசாங்கம் இத்தீர்ப்பை எதிர்க்கவில்லை, முதல் நிலையிலும் மேல்முறையீட்டிலும் எதிர்க்கவில்லை, இதுவரை மேல்முறையீடு செய்யவில்லை. அவர்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து என்ன சொல்ல போனால் அவங்க ஏற்றுக்கிட்ட மாதிரி தான் நமக்கு புரிய வருது. வழக்கில் இணையுங்கள் என்று ஒவ்வொருவரையும் நம்ம வந்து பேரை கேட்டு கேட்டு குறித்து வச்சுருக்கோமே, அப்புறம் என்ன சார் வழக்கே நடக்காமல் ஏன் குறித்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. ஒருவேளை ரிவ்யூ பெட்டிஷன் தாக்கல் செய்யப்பட்டாலோ SLP பெட்டிஷன் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டாலோ அப்பொழுது போய் தனித்தனியாக ஒவ்வொரு ஆசிரியராக யாரெல்லாம் வழக்கில் இணையிறீங்க நம்ம கேட்க முடியாது இல்லையா. அதனால தான் முன்கூட்டியே ஒரு முன் திட்டமிடுதலாக அனைத்து ஆசிரியர்கள் விருப்பமுள்ள ஆசிரியர்களின் பெயர்களை ஒன்றிணைத்து தனிக்குழுவாக வந்து அதை இயக்கி வருகிறோம். அவர்களுடைய தரவுகளை வந்து பாதுகாத்து வருகிறோம். வழக்கு என்று தேவைப்படும் பட்சத்தில் அவர்களுடைய தரவுகள் அவர்களுடைய விவரங்கள் வந்து கோரப்பட்டு உடனடியாக அடுத்த நாளே வழக்கில் இணைத்து கொள்ளப்படுவார். அதனால் வந்து அனைவரும் வழக்கில் இணைய ஆர்வம் காட்ட வேண்டும். முதல் கட்டம் தாண்டி 2 தாண்டி செமிஃபைனல்லாம் முடிஞ்சு ஃபைனலில் இருக்குது. முக்கிய குறிப்பு, 70 சங்கங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அதாவது அங்கீகரிக்கப்பட்ட சங்கம், அங்கீகரிக்கப்படாத சங்கம், பதிவு பெற்ற சங்கம், பதிவு பெறாத சங்கம், ஆசிரியருடைய சங்கம், ஆசிரியர் அல்லாத சங்கம்னு 70 சங்கம் இருக்குது. 70 சங்கத்தில் மொத்தமாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 சங்கம்தான் வந்து இந்த டெட்டு கேஸையே முன்னெடுக்கிறாங்க. அதுவும் முன்னெடுத்து அப்புறம் அவங்க வக்கீல்கிட்ட டிஸ்கஷனுக்கு அப்புறம்
பின்னடைகிறாங்க. ஏன்னா இதில் வந்து ட்ராபேக் இருக்குது. நான் ஃபஸ்ட்டில் நான் ஏற்கனவே பல்வேறு பதிவுகள்லையும் சொல்லியிருக்கிறேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஆத்மஞானம் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாகவும் பல்வேறு விஷயங்களை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வழக்கு பெரிதாக பெரிதாக, அதாவது கிளற கிளற, அடுத்த ஸ்டேஜுக்கு போக போக உண்மையில் பாதிப்பு வந்து பணியில் உள்ள மூத்த ஆசிரியர்களுக்குத்தான், சீனியர் டீச்சர்ஸுக்கு தான். அப்படியே விட்டுட்டால் கூட அப்படியே போயிடும். இப்போ இந்த பிரச்சனை உச்சநீதிமன்றம் போகுதுன்னா பணியில் தொடரவே டெட்டு வேண்டும் அப்படிங்கிற வரியை மேல்முறையீட்டில் ஜட்ஜ்மெண்ட்டில் சென்னையில் எடுத்துக்கிட்டாங்க. மறுபடியும் அந்த வரியை இம்ப்ளிமெண்ட் வந்து உச்சநீதிமன்றம் டெல்லியில் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு தீர்ப்பு என்பது நீதிபதிகளுடைய விருப்பத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடாது, சட்டத்திற்கு உட்பட்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரியும். சட்டத்தில் வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணியை தொடர டெட்டு வேணுங்கிற பாயிண்ட் இருக்குது. டு கண்டினியூ இன் சர்வீஸ் டெட் மஸ்ட்டு அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் வந்து அதற்கான காலங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கட்டாயமாக அந்த விஷயம் வந்து கிளறப்படும். அவங்க கிளறுறாங்களோ இல்லையோ, நம்ம தரப்பு லாயர் அதவங்களை கிளறுவாங்க. அப்படி தான் டிஸ்கஷன் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம டீமு. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய சவால். ரெண்டாவது பாயிண்ட்டு, 29/7/2011 பிறகு யாரெல்லாம் தோஸ் ஹூ ஆர் ப்ரொமோட்டட் இன் எனது பிடி ஃப்ரம் செகண்ட் கிரேட், அந்த கேண்டிடேட்லாம் வந்து டு ரீபேட்ரியா டு எனது த பேரண்ட் பொசிஷன், அதாவது அவர்களுடைய எந்த தாய் பதவியிலிருந்து பதவியுறு பெற்றார்களோ அந்த தாய் பதவிக்கு அவர்களுக்கு பணியிறக்கம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அதில் ஒரு ரெண்டாவது நிபந்தனை. ஸோ இந்த ரெண்டு நிபந்தனையை அவங்க சேலஞ்ச் பண்ணி ஆகணும். இதுக்கு பிறகு மூணாவது நிபந்தனை தான் பதவியுறுக்கு டெட்டு வேணுமா வேணாமாங்கிறது. ஸோ அதெல்லாம் சான்ஸே கிடையாது, தெர் இஸ் நோ சான்ஸ். அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமும் கொஞ்சம் தயக்கம் காட்டாமல் வழக்கில் இணையுங்க. வழக்கில் இணையும் பொழுது நீங்கள் ஒரு உங்களுடைய மனசில் பல்வேறு கேள்விகள் எழும், சந்தேகங்கள் எழும். குறிப்பாக நான் ஒரே வார்த்தை சொல்லிடுறேன், பொருளாதாரத்தை மையப்படுத்தி இந்த வழக்கு தொடரப்படவில்லை. பேசிக்கிட்டு இருக்கிற இது நானே பேசிகிட்ருக்கேன்னா இப்போ இது என்னுடைய வழக்கும் கிடையாது. ஏன்னா இது ஒரு பொது வழக்கு, என்ன சொல்லும்போது பொதுநல வழக்குமா வச்சுக்கலாம், அனைத்து சமுதாயத்தில் உள்ள அனைத்து ஆசிரியர்களுக்குமானது இல்லைங்களா. அதனால் பணம் அப்படிங்கிற மேட்டரில் உங்கள் யாரையும் நாங்கள் சிரமப்படுத்த மாட்டோம். சிரமப்படுத்துறது நோக்கமும் கிடையாது. எந்த அளவுக்கு நம்பர் ஆஃப் கேண்டிடேட் அதிகமாகிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த ஷேரிங் அமௌண்ட் வந்து குறையும். தட்ஸ் ஆல். இதுதான் லாஜிக்கு. அதெல்லாம் நம்ம லாயர்கிட்ட கொஞ்சம் பேசி பார்க்கலாம், அதெல்லாம் நடக்கும். வாய்ப்பு இருந்ததுன்னா கேட்டு பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் என்னுடைய தனிப்பட்ட முடிவாக தான் நான் சொல்கிறேனே தவிர, நாளைக்கு வந்து என்கிட்ட யாரும் ஃபைட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் நம்மளோட விருப்பம். இப்படி தான் நம்ம செய்யணும், நம்ம டீச்சர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணணும், ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து இது பண்ணணும். அதே சமயத்தில் லாயருக்கும் சப்போர்ட் பண்ணணும். அவங்களும் நம்ம சப்போர்ட் பண்ணால் தான் அவங்க வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்குது. இதற்கு மேல் இந்த பதிவில் உங்களுக்கு வந்து விளக்கம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். கூடுதலாக எந்த சந்தேகமாக இருந்தாலும் நியாயமான சந்தேகங்களை வந்து இந்த மாநில குழுவில் கேளுங்கள். 1024 பேர் இந்த குழுவில் இருக்கிறோம். யார் வேணாலும் பதில் சொல்லலாம். ஒரு பதிவு கேள்வி கேட்கும்போதோ பதிவிடும் பொழுதோ எந்த ஆசிரியருடைய மனமும் புண்படாதவாறு பாதிக்காதவாறு ஒரு சரியான முறையில் கேட்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.